தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஹலோ, ஹலோ சார், சொல்லுங்க. ஆமாம்மா, அது ஃபோன் வேற ஒரு கால் வரும்போது உங்களுக்கு மீட் ஆயிடுது. ஆமா நாச்சு, சொல்லுங்க. அதுதான் விஷயம். சொல்லுங்க, நீங்க தான். இல்ல இல்ல, ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணம் இருக்கான்றதுக்காக கேட்டேன். ஸ்பெசிபிக் வந்துட்டு அவர் அண்ணாமலை தான். வேற ஒன்றும் இல்லை. அவர் அண்ணாமலை ஜி வந்துட்டு ஒரு சர்வாதிகாரதனமா நடந்துக்கிறாரு. ஒரு மேடையில இருக்கிறனா ஒரு கீழே சேர்ல நம்ம உட்காந்துருக்கோம்னா, நிர்வாகிகளா இருக்கட்டும், அவர் ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு இதுல ஷிப்பிங்லாம் இருந்துட்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் பல இடத்த பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வேட்பாளரா இருந்திருக்கேன், தேமுதிகல நின்னு இருக்கேன். ஸோ ஒரு கட்சிக்கு புதிதா வந்தா நாங்க ஏத்துக்குவோம், பழைய ஆள்கள் வேணான்றவங்க. ஆனா புதிய ஆள்காருக்கே வந்துட்டு கரெக்டான ஒரு இது கொடுக்கல இல்லையா அவங்க. இப்ப நான் வெளியே வந்திருக்கேன். சோ நம்ம வந்துட்டு ஒரு மேல இருக்கிறோம்னா கீழே இருக்கிறவங்களை வந்துட்டு அப்படி பாக்குற பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்க கூடாது. நம்மளை விட அரசியல் முதிர்வானவங்களும் இருப்பாங்க, கரெக்டுங்களா? எல்லா விதத்தையும் வெல்த், பேச்சு திறமையில இருந்து எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த பார்வை அவருக்கு கிடையாது. டைரக்டா மோடிஜி கூட ஒரு நெருக்கமா இருக்குன்றத வச்சுட்டு தனி அரசியல் பண்றது வந்துட்டு கட்சிக்கும் ஒரு அந்த அளவுக்கு நல்லது இல்ல, அவருக்கும் நல்லது இல்லைன்றதுதான். சோ அதன் அடிப்படையில நீங்களே நிர்மல்ஜியை பாத்துருப்பீங்க, அவரு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு தனித்திறமை, அவருடைய இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட பயணிக்கிறது தான் எங்களுக்கு நல்லது எல்லாமேன்றதுனாலதான் அவர் வழியில சொல்றோம். இல்ல, இதை பத்தி இவர்கிட்ட எப்பாவது நேரம் பேசிருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி? யாருக்கிட்டங்க? அண்ணாமலை சார் கிட்ட பேசிருக்கீங்களா? வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த மாதிரி? அவரு எப்படிங்க, அவரை பத்தி சொல்றதுக்கு அவர் எப்படி ஏத்துக்குவாருங்க? நடக்கும்போது காலையில இருந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு முடிச்சுட்டு போறாரு அமர் பிரசாத் ரெட்டி. அவர் நிர்மல் ஜி எல்லாம் உட்காந்துட்டு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு வார்னிங் பண்ணிட்டு போறாரு, சரிங்களா? அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல அரசியலுக்கும். அவர் வந்துட்டு கரெக்டான இன்னும் பக்குவப்படணும்னு வச்சுக்கலாம். இல்ல, வார்னிங் யாரை பண்ணிட்டு போறாரு அவரு? மொத்தம் வந்துட்டு நிர்வாகிகளை, தன்னுடைய விளம்பரம், அவருடைய விளம்பரம் தான் முக்கியம், மற்றவங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது. அதுல இருந்து நம்ம வந்துட்டு 20 வருஷம் மேல நான் வந்துட்டு கட்சியில வந்து பயணிச்சிட்டு இருக்கேன், அதாவது அரசியல்ல 20 வருஷம் மேல வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் பயணிச்சிட்டு இருக்க ஆள் தான். சோ ஒரு முறை ரெண்டு முறை பார்த்தவே நமக்கு தெரிஞ்சிருங்க என்ன விஷயம்ன்றது. சோ அதனாலதான். ஏதாவது நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்ல. இல்ல, எந்த ஏரியால இருக்குன்னு சொன்னீங்களா, அங்க வேணா கூட உங்களை பேச சொல்றேன். இல்லைங்க, வாய்ப்பு குறைவு தான், கொஞ்சம் வெளியில இருக்கேன், என்ன என்ன பார்க்க முடியாது. ஓகேங்க, ஓகேங்க. ஆமாங்க, நன்றிங்க. முழுசா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அண்ணாமலை சாரை தான் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகேங்க, ஓகேங்க, நன்றி சார். ஏன்னா அவரு தானங்க தலைமை. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி, நன்றி சார், நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.